கைத்துக்கு சீமை அந்த அடிச்சு பை அடிச்சு இன்றைய தினம் மக்களால் கிடைக்கப்பெற்ற முறைப்பாடின் அடிப்படையிலே கௌரவ பிரதேச உறுப்பினராகிய நாங்கள் உடனடியாக இந்த அதிரடியாக இந்த இடத்துக்கு வருகை தந்திருந்தோம். இங்கே வருகின்ற போது சட்டவிரோதமாக மண் ஏற்றுவதற்கு தயார் நிலையிலே ஜேசிபி கனகர வாகனம் நிறுத்தப்பட்டிருந்தது. எனவே அதனை உடவியால் அழைத்து அதனை பதிவு செய்த பின்னர் ஆத்தங்கரை ஆய்வு செய்ததற்காக அங்கே செல்லுகின்ற போது இந்த ஜேசிபி ரக வாகனம் ஆத்தங்கரை நாங்கள் மீளம் வருவதற்கு முன்னதாகவே இந்த ஜேசிபி ரக வாகனம் மிக வேகமாக வழியில் எடுத்து செல்லப்பட்டிருக்கின்றது. இது சம்பந்தமாக சிறப்பு அதிரடிப்படையின் தொடர்பு கொண்டேன், போலீசாருடன் தொடர்பு கொண்டேன். போலீசார் தொலைபேசி அழைப்பை நிராகரித்து விட்டார்கள். சிறப்பு அதிரடிப்படையினம் கூறுகின்ற போது வர முடியாத கூறுகின்றார்கள். இதுமே சம்பந்தப்பட்ட எங்கள் கௌரவ தவிசாளர் வனவளாக பெரிய செயலகம் சம்பந்தப்பட்ட அனைத்து திணைக்களத்துக்கும் நாங்கள் அறிவித்திருக்கின்றோம். இந்த சட்டவிரோத நடவடிக்கைகளை உடனடியாக தடுத்து நிறுத்த வேண்டும் என கோரி நிற்கின்றோம். இங்கே வந்து பார்க்கின்ற போது ஆத்தங்கரையும் மிகவும் அபாயமாக இருக்கின்றது. இங்கே காடுகள் மிக வேகமாக அழிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றன. இந்த பிரதேசம் மக்கள் வாழ்கின்ற பிரதேசம். எங்கள் எதிர்கால சந்ததிக்கான எல்லா வளங்களும் இங்கே எங்களுடைய வளங்கள் எல்லாம் நாசமாக கொண்டிருக்கின்றது. இன்னொரு மணல் மாஃபியாக்கள் என குறிப்பிடப்படுபவர்களால் இந்த இடங்கள் மிக மோசமான முறையிலே எங்கள் எதிர்கால சந்ததிக்கான வளங்கள் அழிக்கப்பட்டு கொண்டிருந்தது. இந்த வளங்கள் பாதுகாக்கப்பட வேண்டியவை. புதிய ஜனாதிபதியும் அதனைத்தான் கோரி நிற்கின்றார். அதுக்காகத்தான் 30 அதிகாரங்களை வழங்கியிருக்கின்றார். இங்கே இராணுவ புலனாய்வாளர்கள் வந்திருக்கின்றார்கள். எதற்காக இந்த நடவடிக்கைகளை தடுத்து நிறுத்த முடியவில்லை என நாங்கள் எண்ணுகின்ற போது வேதனையாக இருக்கின்றது. எனவே இந்த நடவடிக்கை தொடரும். அடுத்து வரும் சபை அவர்களை சம்பந்தமான விசேடமான பிரேரணை ஒன்றை கொண்டு பிரேரணை நிறைவேற்றி இருக்கின்றோம். ஏற்கனவே பல பிரேரணைகளை நிறைவேற்றி இருக்கின்றோம். அதுக்கு இதுவரை இந்த தீர்வும் இல்லை. இதில் சம்பந்தப்பட்ட அரசு அதிகாரிகள் துரோகத்துக்கு துணை போகாமல் சட்டத்தின் முன் சட்டவிரோத செயலில் ஈடுபடுவர்களை நிறுத்த வேண்டும் என்பதை அன்பாக கேட்டு நிற்கின்றேன். Hadi.